வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு ஃபைவ் ஃபுட்டை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபைவ் ஃபுட்ஸை மட்டும் எடுத்தால் போதும், ஈஸியாக உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு இது தெரியாமல் நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த அஞ்சு ஃபுட்டை எப்படி சாப்பிட்ணுன்றதை முதற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஒன் நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஃபுட் எடுக்கிறதுனால ஏன் வெயிட் குறையுது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபுட்டு லோ ஜிஐ, அதாவது ஒரு வேளை சாப்பாடு அப்படின்னா 250 கிலோ கேலரி இருக்கணும். ஆனால் 250 கிலோ கேலரி இருக்கிற உணவு நம்ம எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஜிஐ லெவல் அதிகமாக இருக்கும், அதாவது கிளைசமிக் இன்டெக்ஸ். இது அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகும். அப்போது ரொம்ப கம்மியான ஒரு கிளைசமிக் இன்டெக்ஸை நமக்கு வந்து 250 கேலரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஃபார்முலா ஒன் ஷேக்கில் மட்டும்தாங்க. ஸோ இதனால தான் இந்த ஃபுட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இது கூட வந்து ப்ரோட்டீன் கலந்து எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய சாப்பிட்ற ஹேபிட் இருக்கிறவங்களால தான் வெயிட் வந்து ரொம்ப எக்ஸஸ் வெயிட்டை நோக்கி போயிட்டுருப்பாங்க. ஸோ நிறைய சாப்பிட்ற நபர்கள் திடீர்னு இந்த ஃபுட் எடுக்கும்பொழுது பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சாய் அண்ட் வேவ் ப்ரோட்டீன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோட்டீன். ஸோ அதுதான் நம்ம இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் பவுடரை எடுத்துக்கணும். மூணாவது விஷயம், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நிறைய எனர்ஜி வந்து வேஸ்டேஜ் ஆகும். இந்த நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வெயிட் குறையும். ஸோ எனர்ஜியை லெஸ் பண்ணும்பொழுது நீங்கள் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஃபேட்டு அதிகமாக இருக்கிறதுனாலையும் வெயிட் அதிகமாக இருக்கும். இந்த ஃபேட்டை லாஸ் பண்ணுறதுக்கு தான் செல்யூலாஸ் சாலட் கொடுக்கணும். ஸோ இந்த சாலட் வந்து மெயினாக தொப்பை இருக்கிறவங்க எடுத்துப்பாங்க. எனக்கு பெல்லி ஃபேட் மட்டும் குறையணும் அப்படின்றவங்க இந்த டேப்லெட் மஸ்ட்டாக எடுத்துக்கணும். அடுத்து அஞ்சாவது ஃபுட் என்ன அப்படின்னா ஷேக்மேட். இந்த ஷேக்மேட் நிறைய பேர் பாலுக்கு பதிலாக ஆட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் பாலுக்கு பதிலாக ஆட் பண்ணுறதை விட உங்களுக்கு அதிகப்படியான கால்சியமும் ப்ரோட்டீனும் இதுலேருந்து கிடைக்கிறதுனால உங்களோட போன் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நிறைய பேர் பேக் பெயின் இருக்குது, நீட் பெயின் இருக்குது, ஜாயிண்ட் பெயின் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா போன் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஏஜ்டான விமன் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஏஜ்டான மென்னுக்கு கூட சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்போது நீங்கள் ஷேக்மேட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு இந்த போன் பெயினும் வந்து கம்மியாகிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது உங்களோட போனுக்கும் தேவையான நியூட்ரிஷன் கொடுங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு அஞ்சு சாலட் மட்டும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களோட வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த அஞ்சு சாலட் எடுத்துக்கிட்டு ஆனால் வெயிட் குறையலன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணுன்றது தெரியாமல் சில பேர் தப்பாக யூஸ் பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகாது. ஓகே, ஸோ இதை எப்படி சாப்பிட்ணுன்றத கிளாரிட்டியாக நீங்கள் ஒரு டயட் சார்ட்டோட போட்டு வாங்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டை எப்படி சாப்பிட்ணுன்றத எக்ஸாக்டாக உங்களுக்கு டைம் ஷெட்யூலோட கிடைக்கும். இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இதுவரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆன வெயிட்டை குறைச்சிடலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ விவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.